எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு யாம் அறிந்தது சேனலில் வந்து நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து வீட்டில் இருக்க திஷ்டி, ஓம்பல், பிளாக் மேஜிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளை சுற்றி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எப்படி நம்ம வந்து போக்குறது, அப்படி ஏதாவது இருந்தால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதாவது வீட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ்னால் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை, சச்சரவு, அது ஒன்று. ரெண்டாவது வந்து தூக்கமின்மை, தூங்கிறதுக்கு வந்து படுத்தாலும் தூங்க முடியல, ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு சிந்தனைகள், தேவையில்லாத ஒரு சில எண்ண ஓட்டங்கள், எப்பயுமே ஒரு நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்ஸு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து ரெண்டு விஷயம் வந்து கம்பல்சரி வந்து வீட்டில் செய்யணும். ரெண்டுமே வந்து பேசிக்கான விஷயம். முதல் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கதவு திறந்து எதிரடிக்க வந்து மாட்டிடணும். எதிரடிக்கம்னா வந்து நேருக்கு நேர் இல்லை, கொஞ்சம் சோத்துல ஸ்லாண்டிங்காக வந்து மாட்டி வச்சா போதும். அதை வந்து உங்கள் சக்திக்கு தகுந்தாற் போல் வந்து கண்ணாடி வாங்கி மாட்டினா போதும். அது வந்து 180 டிகிரி கவர் ஆகும். அந்த 180 டிகிரியில் என்ன ஆகுனா, அங்கே அந்த கண்ணாடியில் வந்து உழற அந்த மனிதரோட அந்த நம்ம உருவம் வந்து அந்த கண்ணாடியில் பதிவிடும் பார்த்தீங்களா. அப்போ வந்து அந்த மனிதரின் அந்த பேட் வைப்ரேஷன், அதாவது பொறாமை எண்ணங்கள், ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்தோடு அவர் வந்திருந்தாங்கன்னா அந்த எண்ணத்தை ஃபுல்லாக வந்து அந்த கண்ணாடி வந்து செக் பண்ணி எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து வேப்ப எண்ணெய் விளக்கு. வேப்ப எண்ணெய் விளக்கு வந்து காலையில் 4:00 ஆறும், சாயங்காலம் 5:00 ஆறும். இருமுறை வந்து ஏற்றிங்கன்னா ரொம்ப விசேஷம். அது வந்து அகல் விளக்கில் எடுத்திங்கன்னா இன்னும் விசேஷம். சுவாமின்ற ஒரு அகல் விளக்கும், அதே போல் வந்து வீட்டு வாசப்படியில் 2 அகல் விளக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம், அதாவது 4:00 ஆறு, சாயங்காலம் பிரம்ம முகூர்த்தம் வந்து 5:00 ஆறு. இந்த இரு நேரத்திலும் வந்து இந்த வேப்பெண்ணெய் விளக்கு ஏற்றினே வந்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ், அதாவது அது இந்த பிளாக் மேஜிக்னா இந்த செய்வினை பில்லி சுனேன்றாங்களா அந்த மாதிரி இருந்தாலும் சரி, கந்திஷ்டி ஓம்பல் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகும். பட் இந்த விளக்கேற்றத்துக்கு வந்து நம்மளுக்கு பல தடைகள் வரும். அந்த தடைகளை உடைத்துட்டு தினமும் வந்து இந்த விளக்கேற்றலாம். இந்த விளக்கு எப்படின்னா, காலையில் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏற்றினா போதும், குளிக்கணுன்ற அந்த அவசியம் வந்து இந்த வேப்பெண்ணெய் விளக்குக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால் இந்த விளக்கை வந்து நீங்கள் காலையில் ஏற்றும்போது ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஏற்றினாலே போதும். லேடிஸ் தான் ஏற்றணும் இல்லை, ஜென்ஸும் ஏற்றலாம். இது வந்து காலையில் 4:00 ஆறு, சாயங்காலம் 5:00 ஆறு, தவறாமல் ஏற்றுங்க. இது உங்கள் லைஃப் டைம் வரைக்கும் ஏற்றணும். அப்படி இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிளாக் மேஜிக் இருக்கிறதா ஏதாவது அறிகுறி தெரிஞ்சுன்னா கீழே டிச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பதிவு வந்து நான் சொல்கிறேன். அப்படி இல்லைனாலும் இதே நம்மளோட சேனலில் வந்து கந்திஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 பதிவுக்கு மேலே போட்டிருப்பேன். அதில் பித்திங்கரா தேவியை பற்றி ஒரு பதிவு இருக்கும். அந்த பதிவை பார்த்திங்கனாலே அந்த பிளாக் மேஜிக் நம்ம அங்கே என்ன செய்யலாம் சிம்பிளாக அப்படின்றது வந்து சொல்லியிருக்கேன். அதே போல் வீட்டில் வந்து நீங்கள் வெள்ளி விளக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வெள்ளி விளக்கில் நெய்யை தவிர வேறு எதுவும் விடாதீங்க. எண்ணெயை விட்டிங்கன்னா வீட்டில் வந்து பணம் தங்கிறது வந்து குறையும், சண்டை சச்சரவுகள் அதிகமாகும், நோய்கள் அதிகமாகும். ஸோ வெள்ளி விளக்கு ஏறணும்னா இதை செஞ்சு எண்ணெயை விட்டுவது நிறுத்துங்கள். அப்படி வந்து நெய் இல்லைன்ற பட்சத்தில் அந்த வெள்ளி விளக்கு ஒதுக்கி வச்சு செவ்வாய் வெள்ளி மட்டும் அந்த வெள்ளி விளக்கில் நெய்யை ஊற்றி வச்சுங்க. மற்ற நாளில் வெள்ளி விளக்கில் ஏற்றணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படி தினமும் உங்களால் நெய் ஊற்றி ஏற்ற முடிஞ்சால் நெய் ஊற்றி ஏற்றுங்க. தினமும் ஏற்ற முடியாத வாக்கில் இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மட்டும் ஏற்றுங்க. நன்றி, வணக்கம். இதை செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களோட சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் வந்து 94% பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6% பேர் தான் பார்க்குறீங்க. இதை செஞ்சு பாருங்கள். நடுவில் வந்து இப்போ ஒரு 2-3 வீடியோக்கு வந்து நம்மளுக்கு காப்பி ரைட் வந்ததுனால நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போகாமல் இருக்குது. ஸோ சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே போல் பதிவுகளை வந்து இதை செஞ்சு பகிருங்க உங்கள் நண்பர்களுக்கு, சொந்தம் பந்தங்களுக்கு பகிர்ந்து இது பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.